அட்டப்பாடி கிராமத்தை அடுத்த ஒரு வருடத்தில் இந்தியாவே திரும்பி பார்க்க செய்யும் வகையில் வளர்ச்சி அடைய செய்வதே நம் இலக்கு என்பதால் வரும் புதன்கிழமை நடைபெறும் காய்கறி சந்தை திறப்பு விழாவில் விவசாயிகள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென்று டத்தோ பிரகதீஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பூளாம்பாடியில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் கறவை மாட்டுக்கடன் வழங்கும் லோன் மேளா நடைபெற்றது. அதில் டத்தோ பிரகதீஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் பேசும்போது பூளாம்பாடி கிராமம் பால் உற்பத்தி மற்றும் விவசாயத்தை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளது. இதில் பால் உற்பத்தி தினசரி வருமானம் தரக்கூடியது. அதேபோல் விவசாயிகளுக்கு தினசரி வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் வரும் புதன்கிழமை பிரம்மாண்டமாக காய்கறி சந்தை திறக்கப்பட உள்ளது. பூளாம்பாடியில் இருந்து தமிழகம் முழுவதும் காய்கறி ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. நம் ஊருக்கு வியாபாரிகள் உள்ளிட்டோர் வந்து செல்லும் போது அது ஊரின் வளர்ச்சிக்கு உதவும். இப்போது நாம் செய்வது நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பேருதவியாக வந்து நிற்கும். அடுத்த ஒரு வருடத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் பூளாம்பாடியை வளர்ச்சி அடைய செய்வதே நம் இலக்கு. நம் ஊர் நம் விழா. நான் உதவி மட்டுமே செய்கிறேன். காய்கறி சந்தையை திறப்பது விவசாயிகள்தான். எனவே காய்கறி சந்தை திறப்பு விழாவிற்கு விவசாயிகள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அதேபோல் பால் குளிரூட்டும் நிலையம் தபால் அலுவலகம் ரேஷன் கடை ஆகியவை கட்டித்தர கேட்டுள்ளனர். அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ பிரகதீஷ்குமார் பேசினார். அதே மாதிரி புதன்கிழமை வந்துட்டு டெய்லி மார்க்கெட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இது நம்ம ஊர் வளர்ச்சிக்கோசரம் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம வந்து ஒட்டச்சத்திர மாதிரி உள்ள காய்கறி மார்க்கெட் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நீங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணும்னாலும் எந்த வகையில சப்போர்ட் வேணாலும் சொல்லுங்க, அதை நாங்க பண்ணி கொடுக்க நாங்களும் ரெடியா இருக்கோம். ஓகே, எந்த ஒரு எங்களுக்கு சுயநலமும் கிடையாது, புதுநலத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர் வளர்ச்சிக்கோசரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணா நல்லா பண்ண முடியும். நம்ம ஊரே வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கே இந்த பூளாம்பாடின்னு ஒரு கிராமம் இருக்குன்னு காட்டுறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஒத்துழைப்பு, உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் சொந்தத்தையும் கூப்பிட்டு இதை வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்குமாறு கேள்விக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதனை தொடர்ந்து மாவட்ட தொழில் மையம் மற்றும் டாட்கோ மூலம் 53 பேருக்கு 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கறவை மாடு, கான்கிரீட் மிக்சர், ஆட்டோ லோன் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மலேசியா தொழிலதிபர் டத்தோ ராமா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல மேலாளர் நாகேஸ்வரதராவ், பூளாம்பாடி வங்கி கிளை மேலாளர் ராமசாமி, இசை பாலு, மண்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.